ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யாஸ் டெய்லி விளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பச்சை பாசிப்பயிறு தோசை, இது வந்து பெசரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும். அண்ட் வந்து எல்லாருமே வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த 100 கிராம் பச்சை பயிறு இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இந்த பச்சரிசி இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து இட்லி அரிசி அல்லது வந்து நார்மல் அரிசி இந்த மாதிரி எதுனா எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சை அரிசி எடுத்துருக்கேன், 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ வந்து நான் 2-3 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் நல்லா மூங்குற அளவுக்கு கொஞ்சம் மேலேயே தண்ணி சேர்த்து ஊற வைங்க. 1 கப்பு மொத்தமாக போதிருக்கீங்க அப்படின்னா 3 கப் அளவு. எனக்கு வந்து அளவு தெரிஞ்சுன்றதுனால நான் ஊறிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு மாவு உபரியாக வராது. வந்து 1 கப்பு அளவு நம்ம மொத்தமாக எடுத்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு 3 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஆக்சுவலாக வந்து நம்ம அரிசி அப்புறம் வந்து இந்த பச்சை பயிறு வந்து ஊற போட்டு 4 ஹவர்ஸ்க்குள்ளே ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு ஊறி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, நல்லா ஊறி இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து நல்லா நம்ம வேறு நம்ம அரைக்கக்கூடிய ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்காக வேற ஒரு மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவு துருவுன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி 2 சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அண்ட் வந்து 4 to 5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், அப்புறம் 1 சின்ன பச்சை மிளகாய் 2, அண்ட் வந்து கருவேப்பிலை இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து சீரகம் நம்ம ஆட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, சீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வந்து நமக்கு கொடுக்கும். அண்ட் வந்து அது வந்து நல்ல நமக்கு வந்து கொஞ்சம் உடல் சூட்டையும் வந்து தணிக்கும். ஸோ வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நான் தண்ணி எல்லாமே நான் எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 சுற்று சுற்றி எடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு போடுவீங்களோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பத்தலைனா கூட அதுக்கப்புறம் போட்டுக்கலாம், பட் வந்து அதிகமாக போட்டுறாதீங்க. அண்ட் வந்து கொஞ்சோண்டு அஸ்போனியா பவுடர் இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து காயப்பொடி, ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ வந்து இப்போ நம்மளோட மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் அதை வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டேன். ஸோ கொஞ்சம் கட்டியாக இருந்தது. ஸோ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து சேர்த்து நம்ம எப்போவுமே தோசை வாக்குறதுக்கு தகுந்தால நான் வந்து இந்த மாவை கலந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம தோசை வாக்கலாம். ஸோ எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தோசை கல் அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ கல் காஞ்சதும் இந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, ஸோ அதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு
தோசை வதக்கலாம் பாத்தீங்களா நமக்கு சூப்பரா வரும் சோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து லேசா வேணும் அப்படினாலும் செஞ்சுக்கலாம் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் வந்து தடிமனா இருக்கணும் அப்படினாலும் நீங்க பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க தோசை ஊத்திக்கோங்க and வந்து அதுக்கு மேல கொஞ்சம் நம்ம oil அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளோட தோசை வந்து பெசரட்டு ஒரு சைடு வந்து நல்ல வெந்தாச்சு சோ இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம சூப்பரா நமக்கு வந்து ஒட்டாம கல்ல ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு சோ வந்து இதே மாதிரி நம்ம எல்லா தோசையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் சோ இது வந்து நியூ ஜாயினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஒரு யூஸ்புல்லான டிப்ஸா இருக்கும் நம்பறேன் and வந்து இப்போ பாத்தீங்கனா அந்த பச்சை பயிரில் வந்து நிறைய நமக்கு புரதச்சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும்போது நமக்கு ஒவ்வொரு தானியங்கள் எடுக்கும்போது நமக்கு வந்து எல்லா சத்துக்களுமே நம்ம உடம்புல வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு தானியங்களையும் நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி தோசையாவோ இல்லை சாப்பாடாவோ செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ வந்து இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா தோசையுமே செஞ்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து இந்த டெசரட்டு நம்ம சைடில் சொல்லணும்னா பச்சை பயிறு தோசை ஸோ வந்து இது வந்து நான் வந்து இன்னைக்கு தாளிக்காத தேங்காய் சட்னி இருக்கு இல்லையா நம்ம தாளிக்காமல் சும்மா அரைச்சி மட்டும் நம்ம வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுறேன் ஸோ வந்து இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் வந்து தக்காளி சட்னி அண்ட் வந்து மிளகாய் சட்னி இந்த மாதிரி சாப்பிடும்போதும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் வந்து நம்ம இதிலே காரம் எல்லாம் போட்டுக்கிறதுனால சும்மாயுமே வந்து தோசையை சாப்பிட்லாம் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ வந்து இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் ஸோ அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஸோ பாய்